check the mic and make sure it sound right, boys. வெல்கம் பேக் டு சைக்கிள் பேச்சு சேனல். நான் உங்க ஆனந்த். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு நசினூர்ல இருக்க நிலா ஹார்ஸ் அகாடமி அப்படின்ற இந்த ஹார்ஸ் அகாடமியில தான் இருக்கும். இங்க என்ன மாதிரிலாம் ஹார்ஸ் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீச் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹார்ஸ் ரைடிங் பத்தி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எல்லோருக்கும் வணக்கங்க. என் பேர் கௌதமன். ஈரோடில் நிலா ஹார்ஸ் ரைடிங் அகாடமின்னு வச்சுருக்கோம். நம்ம அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரோடு வில்லரசம்பட்டி நாலூர்லேருந்து டுவர்ட்ஸ் நசீனூர் ரோட்டில் ஒரு 1.5 kilometers ரைட்டில் வரணுங்க. இங்கே நம்ம 5 years old அப்பர் ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே நம்ம ஹார்ஸ் ரைடிங் இங்கே டீச் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரொஃபஷனல் ஹார்ஸ்மேன்ஷிப் வந்துட்டு இங்கே டீச் பண்ணிகிட்ருக்கோங்க. டர்ன் ஹைன் கோட்டருங்க. இந்த சைடுக்கு அந்த சைடுக்கு தட்ஸ் வெஸ்டர்ன் சாடலுங்க. அது ரொம்ப நல்ல பிரேசிங்ஸ் கொடுக்கும். ஓகே, இதில் வந்துட்டு அந்த பிரேசிங் இருக்காது. இங்கிலீஷ் சாடல். நாம் ஆக்சுவலி நம்ம மெத்தடில் ட்ரையல்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் சாடலில் தான் பண்ணுவாங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் வெஸ்டர்ன் சாடல் இருந்தால் அவங்களுக்கு சோஃபா மாதிரி இருக்குங்க சாடல். ஆக்சுவலி வந்துட்டு ஹார்ஸ் ரைடிங் வந்துட்டு ஹார்ஸ் ரைடிங்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ஸ் ரைடிங் வந்துட்டு நம்ம கோர் மசில் ஒர்க் பண்ணுவோம். கோர் மசில் ஒர்க் பண்ணும்போது நம்ம கோர் மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ் ரொம்ப கம்மி. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஹார்ஸ் ரைடிங் வந்துட்டு நம்ம பாடியில் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டாக ஒர்க் பண்ணும். லைக் நீங்கள் வேறு ஸ்போர்ட்டில் ஒரு சைடு மட்டும் டாமினன்ட் ஆக்கிட்டே போவீங்க, இன்னொரு சைடு வந்துட்டு சப்டாமினண்ட்டாக தான் இருக்கும். லைக் இப்போ பேட்மிண்டன் எடுத்துட்டிங்கன்னா, ஃபுட்பாலோ வாலிபாலோ, நீங்கள் உங்கள் ரைட் சைட் மட்டும்தான் என்கேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஹார்ஸ் ரைடிங்கில் வந்துட்டு நீங்கள் ரெண்டு சைடுமே ஈவனாக என்கேஜ் பண்ணிங்கன்னா தான் ரைடிங் ப்ராப்பராக இருக்கும். ஹார்சஸ்க்கும் இட் நீட்ஸுங்க, அது நீங்கள் இருந்தால் தான் ஹார்ஸ் ரைட் பண்ண முடியும். இதே இது ட்ராட்டிங்லேயும் பண்ண முடியும். கலெக்ஷன் நான் அந்த ஹார்ஸில் சொன்னேன்ல, வென் யூ டேக் அப் ஃபார் கலெக்ஷன் ஹார்ஸ் இமீடியட்டாக கிவ் அப் பண்ணிடும். தெரியுதுங்களா? ஹார்ஸ் ரெயினை டைட்டாகவே வச்சுக்காது. கேன் யூ சி த ஸ்லாக் இன் த ரெயின்ங்க? த செகண்ட் திங் நீங்கள் கேட்டீங்க என்ன அப்படின்னா, ஏன் ஹார்ஸ் ரைடிங் வந்துட்டு எல்லாருனாலையுமே சூஸ் பண்ணல, ஏன் ஹார்ஸ் ரைடிங் எல்லாருமே சூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா, ஆக்சுவலி ஹார்ஸ் ரைடிங் இஸ் அ காஸ்ட்லி ஸ்போர்ட்ங்க. நீங்கள் பேட்மிண்டனோ இல்லை ஃபுட்பாலோ இல்லை வாலிபாலோ தான் எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க. ஏன் ஹார்ஸ் ரைடிங் இல்லை அப்படின்னா, ஹார்ஸ் ரைடிங் வந்துட்டு கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டி அதிகம். ஏன்னா ஹார்ஸ் இஸ் அ 500 kg அனிமல்ங்க. அதுக்கான ஸ்பெஷல் கேர்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் ப்ராப்பர் மெயின்டெனன்சஸ் இருக்குதுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஹார்ஸ் ரைடிங் வந்துட்டு ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் நம்மளால் கொடுக்க முடியாது. நம்ம இங்கே வந்துட்டு நம்மளால் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் நம்ம காஸ்ட் ரெடியூஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அது ஒரு மேஜர் ரீசனுங்க, ஏன் எல்லாருனாலையுமே ஹார்ஸ் ரைடிங் பண்ண முடியல அப்படின்றது. இப்போது வி ஆர் ஹியூமன்ஸில், ஒரு பேர்டோட லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுமா? புரியாது. ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஹார்ஸோட லாங்குவேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஹார்ஸ் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா, ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுது, எதனால், வாட்ஸ் ஹேப்பனிங் இன் ஹிஸ் மைண்ட், இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சசபிலிட்டி இல்லை. ஏன்னா ஹார்ஸ் ரைடிங் வந்துட்டு இப்போ மற்ற ஸ்போர்ட், இப்போ ஈவன் ஒரு ஷட்டில் கோட் எடுத்துட்டிங்கனாலோ இது எடுத்துட்டிங்கனாலோ அது எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. பட் ஹார்ஸ் ரைடிங் வந்துட்டு அந்தளவுக்கு எல்லாருனாலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. அடுத்த ஒரு விஷயம் எப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹார்ஸ்னால் ஒரு பயம். ஹார்ஸ்ன்றது ஒரு பெரிய அனிமல். ஸோ அதை எப்படி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இது பண்ண முடியுமா, நம்ம சொல்கிறத கேட்குமா கேட்காதா அப்படின்ற ஒரு பெரிய பயம் வந்துட்டு மக்கள் மத்தியில் இருக்குது. அதுவும் வந்துட்டு ஹார்ஸ் ரைடிங் ஃபேமஸ் ஆகாததுக்கு இன்னொரு ரீசனுங்க. ஸோ ஒரு ப்ரிடேட்டருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், ப்ரேயோட மைண்ட் செட் இருக்குது. ப்ரிடேட்டர்னா என்ன ஃபஸ்ட்டு? ஸோ ஹண்டர்ஸ். ஹண்டர்ஸ் ப்ரேஸ்ன்றது விச் ஆர் பீயிங் ஹண்டட். ஓகே, ஒரு ப்ரிடேட்டரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ப்ரேயோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஸோ ப்ரிடேட்டர்ஸ் கில் பண்ணுவாங்க சார். ஆ, கில் பண்ணிட்டு தே வில் ஈட் இல்லையா? இல்லை குட்டி, நான் மைண்ட் செட் கேட்குறேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரிடேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு ஒரு ப்ரே ஹண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பயங்கரமாக யோசிக்கும் இல்லையா, எப்படி போனால் ஈஸியாக பிடிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் திங்க் பண்ணும்ல. அதே ப்ரே என்ன பண்ணும்,
சார் ப்ரே ஓடும் சார் ஓடிடும் எப்படி யோசிச்சு ஓடுமா இல்லை ஓடி எடுத்ததும் ஓடிடுமா சார் எடுத்து ஓடிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நின்று யோசிச்சதுன்னா ஹன் பண்ணிடுவாங்க ஸோ ப்ரிடேட்டர்ஸ்கோடைய மைண்ட் செட் எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தே வில் திங்க் அண்ட் ஆக்ட் ஓகேயா ப்ரேயோட மைண்ட் செட் எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தே வில் ஆக்ட் அண்ட் தென் ஓன்லி தே வில் திங்க் ஓகேயா ஹார்சஸ் எல்லாம் என்ன கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ் தே ஆர் ப்ரே அனிமல்ஸ் சரியா ஸோ இதுங்களுடைய ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக இதுங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுங்க வந்துட்டு பண்ணிட்டு தான் அப்புறமா யோசிக்கும் புரிஞ்சுதா ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிடும் அப்புறமா தான் யோசிக்கும் இப்போது சடனாக இஃப் ஐ கோ அண்ட் கிவ் அ டாப் சடனாக அப்படி கொடுத்தேன் அப்படின்னா குதிரை என்ன பண்ணும் அதுக்கு வந்துட்டு கௌதம் பண்ணுறாரா இல்லை பிரணவ் பண்ணுறாங்களா இல்லை பவ்யா பண்ணுறாங்களா இல்லை அதியன் பண்ணுறாங்களா அப்படின்றது அதுக்கு தெரியாது ஸோ அது என்ன பண்ணும் இமீடியட்டாக ஹீ ஆர் ஷி வில் திங்க் சம் ப்ரிடேட்டர் காட் ஹோல்ட் ஆன் ஹர் அப்படின்னு தான் நினைக்கும் அப்போது ஒரு சிங்கம் வந்துட்டு இங்கே இப்படி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதோடைய அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் சிங்கத்தை கிக் பண்ணி விட்டுட்டு இது ஓடணும் அதை தான் பண்ணும் ரைட் இது அதை பண்ணிடும் பண்ணி நோ ஒன் இஸ் சேசிங் எஸ் அப்படின்றது ஷியூர் ஆகி அவ்வளோ தூரம் போய் நின்னதுக்கப்புறமா தான் திரும்பி என்ன பார்க்கும் அப்படின்னு கேட்டால் நாம் உதச்சது யார் சிங்கத்தையா இல்லை புளியையா இல்லை கௌதம் சாரையா அப்படின்றது அதுக்கு தெரியும் ரைட்டா ஸோ ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல் ஆஃப் த ஹார்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஷுட் நெவர் சர்ப்ரைஸ் அ ஹார்ஸ் சரியா இதுதான் ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல் ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸுங்க ஏன் ஹார்ஸ் ரைடிங் ஃபேமஸ் ஆகலை அப்படின்றதுக்கான ரீசன் அண்ட் ஆல்சோ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறதுல காமன் பர்சன்ஸாக இருந்த காமன் நீங்கள் ஒரு ஒரு நார்மலான காமன் பர்சனாக இருந்தால் உங்களுக்கு பக்கத்தில் அவைலபிளாக இருக்கிற ஹார்ஸ் ரைடிங் வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு ஆப்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாரம்பரியமாக இருக்கிற கலை அப்படின்றதையும் தாண்டி இது ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் தேவையான ஸ்போர்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் உங்களை வந்துட்டு ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கும் ஸோ அதுக்காகவும் நீங்கள் ஹார்ஸ் ரைடிங் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அண்ட் இஃப் சப்போஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிற நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ஹார்ஸ் பர்சனாக இருந்தால் ஒரு ஹார்ஸ் ஓனராக இருந்தால் நம் ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் சேனல் யூஸ் பண்ணுங்கள் அது ஏன் அப்படின்னா நான் இங்கே நிறைய இடத்துல பார்க்குற வரைக்கும் ஹார்சஸ் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங்கில் இல்லை ஜஸ்ட் தி மவுண்ட் அண்ட் தி ரைட் அவ்வளோதான் இருக்குது ஆனால் அது ஒரு ஒரு ப்ராப்பரான பிட் இருக்காது ஒரு ப்ராப்பர் ஃபிட்டிங் பிட் இருக்காது ஒரு ப்ராப்பர் ஃபிட்டிங் டேக் இருக்காது ஒரு ப்ராப்பர் ஃபிட்டிங் சேடல் இருக்காது இங்கே நம்ம இதில் ப்ராப்பராக சேடல் ஃபிட் பண்ணுற அளவுக்கு தேர் ஆர் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மிங்க பட் இருக்கிறதுல அப்ராப்ரியேட் சேடல் ஃபிட்டிங் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் சேடல் ஃபிட் சேடல் யூஸ் பண்ணுறதோட பர்பஸ் என்ன ஏதுன்றது ஸ்டடி பண்ணுங்கள் ஏன் ப்ராப்பர் சைஸ் ஆஃப் பிட் யூஸ் பண்ணுன்றது ஸ்டடி பண்ணுங்கள் எதுக்காக ப்ராப்பரான சேடல் பேட் யூஸ் பண்ணுன்றது ஸ்டடி பண்ணுங்கள் சேடல் ஃபிட்டிங் இல் ஃபிட்டிங் சேடல்னால என்னென்ன ப்ராப்ளம் வருன்றது ஸ்டடி பண்ணுங்கள் இம்ப்ராப்பர்லி ட்ரெயின்டு ஹார்சஸ்னால என்னென்ன இஷ்யூஸ் இருக்குதுன்ற ஸ்டடி பண்ணுங்கள் இது எல்லாமே நீங்கள் கேதர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹார்ஸ்க்கும் உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே இட் வில் பி த சேஃபஸ்ட் ஸ்போர்ட்டுன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஒப்பீனியனில் இதெல்லாம் தான் ஒரு ஹார்ஸ் பர்சன் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் நம்ம அகாடமியில் வந்துட்டு இந்த விஷயங்களுக்கு தான் நம்ம ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் லைக் எதனால் ப்ரொஃபஷனல் ரைடிங் தேவை எதனால் ப்ராப்பரான ரைடிங் தேவை எதனால் ப்ராப்பர் ஒரு ஹார்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக ட்ரெயின் ஆகிருக்கணும் ஏன்னா ஹார்ஸோட அந்த ப்ரே இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோங்க அது வந்துட்டு இட்ஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் ஃபார் த ரைடர்ஸ் அதை வந்துட்டு எப்போவுமே நம்ம கிக்கின் ஆகிறதுக்கு விடவே கூடாது ஆனால் இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த ரைடிங் வந்துட்டு நம்ம அந்த ஆட்டிடியூட் பேஸ் பண்ணி தான் நம்ம ரைடே பண்ணிட்டுருக்கோம் என்ன குட்டி புல் பண்ணு ஒரு சைடு ரெயின் புல் பண்ணு ஒரு சைடு ரெயினை புல் பண்ணு ஒரு சைடு ரெயினை புல் பண்ண சொன்னேன் ஆ ஒரு சைடாக திருப்புற மாதிரி புல் பண்ணுங்க குமிஞ்சதுண்ணா புல் 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 ஆ குட் இக்னைட் பண்ணி இப்போ டேப் பண்ணுங்க த செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ஸை வந்துட்டு எப்போவுமே அப்ரோச் பண்ணுறதுக்கு த சேஃபஸ்ட் ஆங்கிள்னு பார்த்தா இந்த நேரம் இல்லாமல் இந்த 45 degree ஆங்கிள் தான் ஓகேயா லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ஸில் 45 degree ஆங்கிள் தான் நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு சேஃபஸ்ட் ஆங்கிள் ஹார்சஸ் கேன் பீட் பைட் அண்ட் கிக் கிக் வந்துட்டு எந்த டைரெக்ஷன் வேணாலும் அதுங்களால் கிக் பண்ண முடியும் ஸோ இந்த 45 degree ஆங்கிள் இருக்குல்ல லிசன் திஸ் ஒன் இதுதான் வந்துட்டு நீங்கள் ஹார்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு த சேஃபஸ்ட் ஆங்கிள் ஓகேயா இப்போது ஹார்ஸ் ரன் ஆஃப் ஆனாலும் தே வில் ரன் லைக் திஸ்
அந்த அட்வான்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ த நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெவர் அப்ரோச் அ ஹார்ஸ் ஃப்ரம் த பேக். இப்படியெல்லாம் நீங்கள் ஹார்ஸ் அப்ரோச்சே பண்ணக்கூடாது. நெவர் அப்ரோச் அ ஹார்ஸ் ஃப்ரம் த பேக். இஃப் சப்போஸ் நீங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட் இங்கே நிற்கிறதே தப்பு, ரைட்டா? பட் நீங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, நான் உங்களை கூப்பிட்றேன், குதிரை கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிட்றேன் அப்படின்னா இப்படி வரக்கூடாது. ஓகேயா? யூ ஷுட் கம் லைக் திஸ் அண்ட் இங்கேருந்து யூ கேன் கெட் திஸ் 45 degree ஆங்கிள். சரியா? இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். சரியா? ஹார்ஸ்ட இந்த சேஃப்டி மெஷர்ஸ் வந்துட்டு கம்பல்சரி நாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேயா? ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பராக ட்ரெயின் ஆகாத ஹார்ஸ் அப்படின்னா அது வந்துட்டு அதை ரைட் பண்ணுறது ஆல்வேஸ் இட் வில் எண்ட் அப் இன் டேஞ்சருங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள். அது உங்களுக்கு மட்டும் டேஞ்சர் கிடையாதுங்க, ஹார்ஸ்க்கும் டேஞ்சர் தான். ஹார்ஸ் வளர்த்துறவங்க எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோங்க, எல்லாருமே வந்துட்டு பாசமாக தான் நம்ம ஹார்ஸ் வளர்த்திட்ருக்கோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வளர்த்திட்ருக்கோம். ஸோ ஹார்ஸோட பெட்டர்மெண்ட்டுக்காக நினச்சி நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஹார்ஸ் ரைடிங் இங்கே நம்ம நிலா ஹார்ஸ் ரைடிங் அகாடமியில் நாம் இந்த ப்ரொஃபஷனல் ஹார்ஸ்மேன்ஷிப் தான் நம்ம இங்கே ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோங்க. ஹார்ஸ்மேன்ஷிப்பும் ட்ரெயின் பண்ணுறோம், ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் ரைடிங்கும் நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுக்குறோம். எகெயின் ஐம் சேயிங், இது நம்ம யூஸ்வலாக சொல்கிற விஷயந்தான், ஹார்ஸ் ரைடிங் இஸ் அ கான்ஃபிடன்ஸ் பில்டிங் ஸ்போர்ட்ங்க. அண்ட் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் உங்களை ஃபிட்டாக வச்சுக்கக்கூடிய ஸ்போர்ட். உங்களுக்கு ப்ராப்பரான ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா இட் வில் பி எனஃப்ங்க, யூ கேன் டூ. உங்களுக்காக நிலா ஹார்ஸ் ரைடிங்கோட அகாடமியோட டோர்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன், நீங்கள் எப்போ வேணாலும் விசிட் பண்ணலாம். தேங்க்ஸ் கௌதமன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அந்த டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் அந்த டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவோம். நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணணும், எங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த அகாடமியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அண்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நேரில் விசிட் பண்ணால் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், அண்ட் உங்களுக்கு டவுட்ஸாக இருந்தாலும் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மறுபடியும் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் ஆனந்த், நீங்கள் பார்த்துட்டு இருந்தது சைக்கிள் பெல்.